வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் 90 நாள் சேலஞ்சில் 82வது நாளுக்கான வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்குங்க. சகோதரர்களே, பல சகோதரர்கள் பாசிட்டிவான பல்வேறு கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருந்தீங்க. அப்புறம் அனுபவங்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, பலரும் 100 நாள் கடந்து 50 நாள் கடந்து பல சகோதரர்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, டெய்லி சகோதரர்கள் யார் யார் கமெண்ட்ஸ் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்க்ரோலிங்கில் போட்டிருக்கு. ஆகவே சகோதரர்களே, இன்றைய தினம் நீங்கள் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்புறம் சகோதரர்கள் வந்து பலரும் பயிற்சிகளில் தொடர்பான கேள்வி பதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா selibacy@gmail.com மெயில் பண்ணிடுங்க. அப்போது 15 நிமிடங்கள் தான் கேள்வி பதில் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால மிக வேகமாக பார்த்துட்டு வரேங்க. அதே சமயத்தில் சகோதரர்கள் மிஸ் ஆன கேள்வி பதில் ஏதாச்சும் இருந்ததுன்னா நாளை தினம் பார்த்துக்கலாம். மேலும் வீடியோ முடிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல்வேறு கருத்துக்கள் மற்றும் சித்தர் பாடல்கள் எல்லாமே வரிசையில் இருக்கிறதுனால சகோதரர்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாழ்க வளமுடன். நம்ம கார்த்திக் ராஜா சகோதரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்ஸ் எழுதியிருந்தாருங்க. அதாவது 2020 வந்து ஐ ஜாயின்டு கிளாஸ் டைம்லி சப்போர்ட் பை அண்ணா அண்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மாடர்ன் சிலிபஸி ஐ ஸ்டாப்டு வாட்சிங் யூடியூப் வீடியோஸ். 2021 ஐ ஃபீல் எனர்ஜெட்டிக் அண்ட் ஏபிள் டு கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் ரெசல்யூஷன் செல்ஃப் டிசிப்ளின் ஃபேவரட் டைலாக் எல்லா வரமும் சாபமே, எல்லா சாபமும் ஒரு வரமே. உண்மைதானுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. மிக சிறப்பாக பயிற்சிகளிலும் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சகோதரர் சொன்ன இந்த ஃபேவரட் டைலாக்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது எனக்குமே ரொம்ப பிடிச்சதுதான். எல்லா வரமும், எந்த ஒரு வரம் நமக்கு கிடைச்சாலும், எந்த ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு ஓடி ஓடி சாதிக்கணும்னு தெரிஞ்சாலும் அதுவே தான் நமக்கு சாபமாகவும் நம்முடைய எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும் விஷயமாகவும் மாறிடுது. அதே மாதிரியே ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா அந்த கிடைக்காத விஷயம் வந்து அது நமக்கு ஒரு வரத்தை போலவே மாறிடுது. ஏன்னா நம்முடைய மனம் ஒருநிலைப்படுத்துவதற்கும் அந்த குறிக்கோளை நோக்கி செல்வதற்கும் நம் வாழ்நாளை அதிகப்படுத்துவதற்கும் நமக்கு கிடைச்ச சாபங்களே வரமாக மாறுங்க. வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரரே. நிச்சயமாக நீண்ட நாட்கள் செலிபஸியில் ஸ்ட்ராங்காக வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பரிவால் அப்படிங்கிற சகோதரர், PARZIVAL சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க. ப்ரோ, 250 நாள் நோ ஃபேப், கெனாட் ஏபிள் டு ஸ்லீப், தூக்கம் வர மாட்டேங்குது, எனி ப்ராப்ளம், ஹவு டு கெட் குட் ஸ்லீப், ப்ளீஸ் ரிப்ளை. தூங்கி 2 நாள் ஆச்சு சகோதரே. வாழ்க வளமுடன் சகோதரர். இது வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி வராது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு இதில் சொல்லுவாங்க கீதையில், அதாவது வந்து எல்லாரும் தூங்குற சமயத்தில் யார் விழிச்சிருக்கானோ, எல்லாரும் விழிச்சிருக்கிற சமயத்தில் யார் தூங்கிட்டு இருக்கானோ அவனே சிறந்த யோகி அப்படின்ட்டு. அதே மாதிரி தானுங்க, உங்களுக்கு தூக்கம் வரவில்லைன்னா உங்ககிட்ட எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. யூட்டிலைஸ் பண்ணாமல் இருந்தால் தான் அது வந்து தூக்கங்கிறது என்னங்க, அது ஒரு வகையான தியானம் தான். அது உங்களுக்கு ஆழ்ந்து வரோம்னா உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் விந்து செய்யும் பயிற்சி நம்ம கொடுத்துருக்கு. அது முடிஞ்சால் செய்யுங்க. ஏன்னா 250 நாள் எனர்ஜியை வந்து நீங்கள் சாதாரண வேலைகள் செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிட முடியுமான்னா கஷ்டம். அதுக்கு பயிற்சிகளை காலை மாலை 9 பொசிஷன்ஸ் போட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எனர்ஜியை நீங்கள் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிடுவீங்க, உங்கள் எதிர்காலத்துக்கு அது பயன்படும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உறக்கம் வரவில்லைன்னா உறக்கம் வராத நேரத்தில் பிரயோஜனமான விஷயங்கள் பலவற்றை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. உறக்கம் வராமல் இருக்கிறது ஒரு கேடு கிடையாது. சித்தர்களும் யோகிகளும் உறங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, அவங்கள உறங்கவே மாட்டாங்க. நைட்டும் தவம் பண்ணுவாங்க, காலையிலையும் தவம். ஏன்னா எனர்ஜி அவங்க வேஸ்ட்டே பண்ணுறதில்லை, எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவதற்கான தேவையும் அவர்களுக்கு இல்லை. ஆகவே சகோதரரை, உறக்கம் வரவில்லை இல்லை அந்த மாதிரி குழப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை முறையை தான் சரி பண்ணிக்கணும். உறங்குவதற்கு மிக முக்கியமான விஷயத்தை நான் இன்னொரு டிப்ஸும் சொல்லிடுறேன். உறங்குறதுக்கு முன்னாடி யோகா பண்ணுங்கள், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆழ்ந்து உடலை கவனித்து செய்யுங்க, யோகா பண்ணுங்கள். அந்த மாதிரி செய்யும்போது உறக்கம் நல்லா வர ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டோன்னே யோகா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, அதில் பாதிப்பு இருக்குது. அதனால தான் மதிய உணவோடு நிறுத்திக்கிங்க, இல்லைன்னா மாலையில் ஒரு 6-7 மணிக்கே கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க. அப்புறம் உறங்குறதுக்கு முன்னாடி யோகா பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகும். அப்போ அந்த எனர்ஜி குறையும் போது உறங்குவதற்கு மிக உதவியாக இருக்கும் சகோதரரை. மன உறுதியோடு செலிபசியில் ஸ்ட்ராங்காக இருங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் சில பயிற்சி முறை, அதாவது இது வந்து 250 நாள் சாதாரண விஷயம் இல்லை, இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அபரிமிதமான எனர்ஜி இருக்குது சார், நான் வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு நீங்கள், அதுதான் உறக்கம் வராமல் இருக்கிற காரணம். அது தெரியாமல் இருக்க வேண்டியதில்லை, நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான். விந்து ஜெயம் பயிற்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆழ்ந்து அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து சகோதரர் பேர் வந்து டுபாக்கூர் அப்படின்னு போட்டிருக்காரு. 55வது நாள் அசுர பலம் தந்த சிவன் ஈஸ்வரனே நம் விந்து சக்தின்னு போட்டிருக்கீங்க, சூப்பருங்க. வாழ்க வளமுடன் சகோதரரை. அசுர பலமாகட்டும், தேவ பலமாகட்டும், எந்த பலமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த விந்து சக்தியை காப்பாற்றும் போது தான் அது உணர முடியும். சகோதரர் உணர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்து ஜெய மோகன் சகோதரர் வந்து, ஹாய் பிரதர், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 170 நாட்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் செலிபஸி. 220 டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் ஃபுல் ஐ ஃபெல்ட் ஹை அர்ஜஸ்ட் டு டூ சுய இன்பம்.
அண்ட் ஐ ஹவ் ஃபெல்ட் வெரி டிப்ரெஷன் அண்ட் ப்ரெஷர் ரீசன் ஐ ஹவ் கண்ட்ரோல்டு மை அர்ஜஸ் அண்ட் அவாய்டட் பார்ன் வீடியோஸ் அண்ட் மாஸ்டர்பேஷன் ஃபார் 170 டேஸ் அண்ட் ஃபைனலி 31st டிசம்பர் ஐ ஹவ் டிசைடட் டு டூ டு கெட் ரிட் ஆஃப் தட் ப்ரெஷர் ஐ நோ திஸ் இஸ் ராங் பட் ஐ கனாட் ஏபிள் டு கண்ட்ரோல் தட் ஃபீல் ஆன் தட் டைம் ஆஃப்டர் ஐ ரீலாப்ஸ் ஐ ஃபெல்ட் வெரி வெல் அண்ட் ப்ரெஷர் அண்ட் டிப்ரெஷன் ஆல்சோ கிளியர்ட் ஐ ஃபெல்ட் ஐ டோன்ட் நோ தட் டைம் ஒய் ஐ ஃபெல்ட் லைக் தட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் ப்ரோ இன் தட் 170 டேஸ் ஐ ஹேட் வெட் ட்ரீம்ஸ் ட்வைஸ் அ வீக் ஆர் த்ரைஸ் அ வீக் ஃப்ரம் ஜான்வரி 1 ஐ ஹவ் ஸ்டார்டட் செலிபசி அகைன் அண்ட் திஸ் இஸ் மை 8th டே திஸ் டைம் ஐ ஹவ் நாட் ஃபேஸ்டு வெட் ட்ரீம்ஸ் எட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் திஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ராங் அர்ஜஸ் அண்ட் வென் வி ஆர் இன் லாங் டே ஸ்ட்ரீக் லைக் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் தட் ஓகே டு டூ மாஸ்டர்பேஷன் மந்த்லி இஸ் தட் 170 டேஸ் ஆஃப் நோ ஃபேப் ஐ ஹேவ் நாட் ஃபெல்ட் எனி சேஞ்சஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் ஐ ஃபெல்ட் லைக் மை ஓல்டு ஃபேப்பிங் டேஸ் ஒன்லி பிரதர் ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் மை கமெண்ட் ப்ளீஸ் ரீட் திஸ் அண்ட் ரிப்ளை வாழ்க வளமுடன் சகோதரன் ஆக்சுவலாக நான் அதை பலமுறை நான் சொல்கிறேன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் கூட செலிபஸை ஃபாலோ பண்ணலாம் அதனால அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தெரியாது ஆச்சுங்களா ஏன்னா அவங்க வெள்ளத்தனையே மலர்னிட்ட மாந்திரதம் உள்ளத்தனையது உயர் உங்கள் மனசு தான் உங்களுக்கு முக்கியமான காரணமே இப்போ நீங்கள் 170 நாள் எனர்ஜி காப்பாற்றிருக்கீங்களே அந்த காப்பாற்றின எனர்ஜியை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணீங்க அதாவது செலிபஸை ஃபாலோ பண்ணுறக்கு ஏதாவது செய்கிறீங்களா ஒன்றுமே செய்யலை சும்மா தானே இருக்கீங்க சும்மா இருக்கிற சமயத்தில் அந்த எனர்ஜி உங்ககிட்ட இருக்கே அவ்வளோ ப்ரெஷர் ஆகிற அளவுக்கு எனர்ஜி வச்சுருக்கீங்களே அதுக்கு என்ன தான் பண்ணுறீங்க நான் பாட்டுக்கு சும்மா இருப்பேன் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் என்னோடய வாழ்க்கையில் தானாக முன்னேற்றம் வந்தோன்னா எங்கேருந்து வரும் நம்மளே தான் செய்யணும் அதனால தானே நான் பாட்டுக்கு கொண்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு வீணாக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் வெறும் போதனையாக மாறி இருந்தால் அத்தனை பயிற்சி முறைகளையும் நம்ம வடிவமைச்சு கொடுத்து விந்து செய்யறதோடு நம்ம கொடுத்துட்ருக்கிற காரணமே அதுதான் நீங்கள் வந்து நான் செலிபஸிங்கிறது ஏதாவது செய்கிற விஷயம் கிடையாது நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற விஷயம் தியானம் தவங்கிறது நீங்கள் ஏதாவது செய்கிற விஷயம் கிடையாது நீங்கள் சும்மா இருக்கிற செய்யாமல் இருக்கிற விஷயம் இதற்கு மேல் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் வரணும் சாதனைகள் நிகழணும்னா ஒன்றுமே இல்லை ஒரு நல்ல உற்சாகம் வந்துச்சுன்னா போதும் நீங்கள் டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கலாம் அந்த உற்சாகம் வர்றதுக்கு முத்திரை பயிற்சல் பண்ணணும் உங்கள் மனசை ஆர்கனைஸ் பண்ணணும் தியானம் பண்ணணும் காந்த தவம் பண்ணணும் ஏன் இவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு யோசிக்காமல் இதையவே பார்த்துட்டு இருக்கீங்க இதில் என்ன இருக்குது செலிபஸை ஃபாலோ பண்ணுறது ஒரு அபரிமிதமான எனர்ஜி ஆச்சுங்களா இப்போ 170 நாள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை வந்து அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வீணாக்கிட்டீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு பாத்ரூமே நீங்கள் பாத்ரூமாக மாற்றிட்டீங்க அது வீணாக போனால் நல்லா தான் இருக்கும் அதுக்காக வந்து விந்து சக்திங்கிறது வந்து வெளியேறும் விஷயம் கிடையாது அது நம்முடைய சொத்து ஆச்சுங்களா அது வந்து நம்ம வெறும் அந்த சிறு இன்பத்துக்காக போகிற மாதிரி நம்ம சிற்றின்பத்துக்குள்ளே உழன்றுவோம் இப்போ நீங்கள் இந்த 170 நாளுக்கான எனர்ஜிகள் குறைய 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 நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த 160 நாள் 150 நாளில் இருந்த அந்த கெத்து அந்த ஸ்ட்ராங்னஸ் எதுவுமே இனி இருக்காது 8 நாள் தானே வந்திருக்கீங்க கண்டினியூ போங்க போயிட்டே இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க யூஸ் பண்ணிக்கோங்க எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணுங்க டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்க ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாறியேதான் ஆகணும் அது மாறாமல் இருக்காது அது நீங்கள் மாறாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த நிலைமையில் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால தான் நீங்கள் ஒன்று உங்கள் லட்சியம் ஏதாச்சும் வைக்கணும் ஏதாச்சும் ஒரு லட்சியம் நான் இது சாதிக்கணும் என்னை இப்படியெல்லாம் அவமானப்படுத்தியிருக்காங்க நான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்னை பெற்றவர்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லை இவ்வளவு தூரம் வந்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக நான் முன்னேறணும் மற்றவர்களுக்காக வாழணும் எத்தனையோ லட்சியங்கள் நான் உருவாக்கலாம் ஆச்சுங்களா மனுஷனாக பிறந்து காரணம் இல்லாமல் இருக்காது இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கான ஒரு லட்சியத்தை உருவாக்கி அதை நோக்கி போகணும் ஆச்சுங்களா செலிபஸிங்கிறது அதுக்கான பெட்ரோல் தான் பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனாலேயே நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் போயிட முடியாது பெட்ரோல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் எல்லாம் சாதிச்சிட முடியாது நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டும் போகணும் அதுதான் சகோதரரே நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க 20 நாள் 30 நாள் கடந்த உடனேயே பலருக்கும் பெனிஃபிட்ஸ் தெரியும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது வீணாக்கின உடனே அது அந்த நேரத்தில் அது நல்லா தெரியும் ஆனால் அதுதான் அதனால தான் சிற்றின்பத்தில் எத்தனை பேர் உழல்றாங்க நம்ம 100 நாள் 6 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு அதனுடைய சக்தியை உணர முடியாமல் வீணாக்குறோம் அப்படின்னா நீங்கள் வீணாக்கலை அதன் அருமை தெரிஞ்சதுனால தான் மறுபடியும் செலிபஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க மன உறுதியோடு டிரான்ஸ்மியூட்டோஸ்டேஷனோடு சேர்ந்து பண்ணுங்கள் விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான லட்சிய கதவுகள் அப்போ தான் தெரியவே ஆரம்பிக்குமே 170 நாள் நீங்கள் ஜாலியாக அந்த எனர்ஜி வச்சுட்டு நல்லா டிவி பார்த்துருப்பீங்க நல்லா எனர்ஜி
பிரயோஜனம் இல்லாமல் வீணாகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது அதையும் மீறி 200-100 நாள் தாண்டினதுக்கு அப்புறம் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை, ஒரு பலூனை ஊதிக்கிட்டே இருக்கிறீங்க. ஊதிக்கிட்டே இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல வெடிச்சு போகத்தான் செய்யும். ஒன்று நீங்கள் விந்து சக்தியாகவே வெளியேற்றிடுறீங்க, இல்லைன்னா நீங்கள் வேற விதத்தில் வெளியேற்றுறக்கு முயற்சி பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒரு எனர்ஜி நம்ம கிட்ட வர்றது பெரிய விஷயம், இந்த உடல் நமக்கு கிடைச்சது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நம்ம வந்து பயன்படுத்தணும் வாழ்க்கையில. இதை வந்து சும்மா விட்டுறக்கூடாது, சும்மா வந்து ஆடு மாடு பண்ணி புலிக்குட்டியாட சுத்தக்கூடாது. ஆச்சுங்களா, இந்த எனர்ஜி இந்த உடலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிக்கலாம்னு மனசார நினைச்சு அதற்கான பயிற்சி முறைகள் சித்தர்கள் சொன்னதுங்க. நம்ம ஒன்று உருவாக்கல, சித்தர்கள் சொன்னதை நம்ம சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம தாத்தா மூதாதையர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சாதனை நிகழ்த்து. ஒவ்வொருத்தரோட மனசன்கிட்டையும் ஆசை இல்லாத மனிதன் இருக்கானா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம். ஒரு சில ஒரு சகோதரர் உறக்கமே இல்லைங்கிறாங்க. உறக்கமே இல்லை அப்படின்னா அது உறக்கம் வராத அளவுக்கான நீங்கள் வேலை அந்த அளவுக்கு டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணாமல் இருந்தால் அந்த குழப்பங்கள் வரும். ஆகவே கடுமையாக உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும். நல்ல 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 லட்சியங்களை எடுத்து வச்சுட்டு முன்னேறணும். 170 நாள் 200 நாளில் கடக்கிற அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் இம்யூனிட்டி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்களாம் மிகப்பெரிய சாதனையாளராக வர முடியும். ஆகவே பயன்படுத்திக்கங்க. இந்த சிறு இன்பத்து பின்னாடி போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் சாதிக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு மயங்கிட்டு இருக்கிறவங்களால பெரிய விஷயத்தை சாதிக்க முடியாது. ஆகவே நீங்கள் 170 நாள் கடந்திருக்குங்கிறீங்க அப்படிங்கிறனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக ப்ராப்பராக உங்கள் லட்சியத்தை செட் பண்ணுங்கள், கோல் செட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம முத்திரை பதித்தலேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கான லட்சியத்தையும் கோலும் செட் பண்ணுங்கள். அப்போது எது ஒன்றை நம்ம அடையிறதுக்கு தகுதி உடையவங்களை நம்ம மாறுறோமோ, தகுதி அப்படிங்கிறது வந்து விந்து சக்தியை காப்பாற்றுறதுல தான், அது காப்பாற்றுறதோடு மட்டுமல்லாமல் நம்ம லட்சியம் என்ன வச்சுருக்கோம், எதை ஏற்கறதுக்கு தயாராக இருக்கிறோங்கிற உறுதியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக சாதிக்க முடியும் சகோதரரே. மன உறுதியோடு வாங்க. அப்புறம் மாதம் மாதம் பண்ணிங்கன்னா பொம்பளையாட்ட ஆகிடு, லேடிஸ் மாதிரி ஆயிடுவீங்க. ஆச்சுங்களா, லேடிஸ் அளவுக்கான பலத்தோடு உங்களுக்கு இருந்தால் போதும்னா மாதம் மாதம் வீணாக்கிட்டு இருக்கலாம். அது ஏன் எதற்காக ஆண்டவன் அந்த பர்பஸ் கொடுத்துருக்குறான்னு நமக்கான தெளிவு கிடச்சிருச்சுன்னா அதை வீணாக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். ஆண்டவன் கொடுத்தது குழந்தை பிறப்புக்காக, அதுக்காக முயற்சி பண்ணுங்கள். மற்ற நேரத்தில் வீணாக்குனீங்கன்னா சுற்றி உங்களோட சின்ன சின்ன பசங்கள்லாம் முன்னேறி போயிடுவாங்க, நீங்கள் தேங்கி நின்றுவீங்க. இல்லை ஒரு லட்சியத்தை உருவாக்காமல் போயிட்டீங்கன்னா சகோதரரே, இது வாய்ப்பு உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைச்சிருக்கு. மன உறுதியோடு இனி விட்டுறாதீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சரவண பிரசாத் சகோதரர் வந்து, பிரகாஷ் சிவ வணக்கம், நான் ஜாப் டூயிங் டைமில் மெடிடேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது வேலை ப்ரெஷர் மைண்டுக்கு வருது, மெடிடேஷன் ஃப்ரீயாக பண்ண முடியல. நீங்கள் துபாயில் ப்ரெஷர் பீரியடில் ஹவு டு யூ டேக் குட் மெடிடேஷன் சொன்னீங்க, வாழ்க வளமுடன். ப்ரெஷர் டைமில் உங்கள் மெடிடேஷன் எப்படி ரிலாக்ஸாக எடுத்துருக்கீங்கன்னு, வாழ்க வளமுடன் சகோதரர். இது சம்மந்தமாக நான் ஒரு முறை விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் ஆச்சுங்களா, எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், மனசில் எதுவுமே இருக்காது, தியானம் பண்ணலாம். ஒன்று, அதே ஒரு மனுஷனுக்கு அபரிமிதமான ப்ரெஷர், அபரிமிதமான பிரச்சனை, எல்லா பக்கம் என்னத்தை நினச்சாலும் தலைவலி வரும், பிரச்சனை வருங்கிற மாதிரி ஆனால் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், அப்போ எந்த எண்ணம் வர ஸ்டன் ஆயிடுவோம். ஆச்சுங்களா, அப்போது இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எனக்கு எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை, உண்மையாக சொல்லணும்னா எதையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, ஃப்ரீயாக விட்டாச்சு. அப்போ தியானம் பண்ண, இப்போ தியானம் பண்ண நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது. அதே துபாயில் இருக்கிற டைமில் நேராக ஆப்போசிட், பயங்கர ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர். ஆனால் அதையெல்லாம் நம்ம கையில் எடுத்து செய்கிறோம்னு செஞ்சோம்னா ஃபெயிலியர் ஆயிரும். ஆகவே அது எல்லாத்தையும் ஆண்டவங்கிட்ட விட்டுட்டு ஆழ்நிலை தியானத்தில் நமக்குள்ளே அமைதியாக இருக்கிறதா. ஆனால் ப்ரெஷர் இருக்கும், அது மனசு தான் நமக்கு அப்படி காட்டுது. மனசு தான் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். மனசை விட்டுட்டு எதுவுமே நினைக்காம மனசுக்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கிற ஆன்மாக்குள்ளே ஆழ்ந்த அமைதியில் சிவ நிலையில் சூன்ய நிலையில் அமைதியாக ஒரு 20 நிமிஷம் பிரச்சனை இருக்குது இருந்துட்டு போகட்டும், அந்த 20 நிமிஷம் நமக்காக. ஆச்சுங்களா, உலகத்துக்காக 24 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நமக்காக ஒரு 20 நிமிஷம் ஒரு தியானம், ஒரு கண்ணை மூடி, ஒரு பிராண தவமோ இல்லை எந்த தவமுறைகளும் உங்களுக்கு சிறப்பாக வருதோ அந்த ஒரு தவமுறையை ஆழ்ந்து செய்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போதுங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அது முடிச்சுட்டு போகையில் ஒரு ஹேண்டில் பண்ணுற பக்குவம் கிடச்சிரும். அந்த ப்ரெஷரை பார்க்க மாட்டோம், ஒரு மன அமைதியோடு ஒரு தெளிந்த நீரோடைய மாறும். ஏன்னா கலங்கின குட்டையில் ஒன்றுமே பண்ண முடியாது, கொஞ்சம் அமைதியாக வைங்க அதே குட்டையை, அது தெளிஞ்சிரும். புரிஞ்சுதுங்களா, அது தெளிகிறதா தியானம் தவமாக மாறிக்கும். தியானம் செய்கிறோம், ஆழ்ந்து செய்கிறோம், அமைதியாக செய்கிறோம், அப்புறம் தவமெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு மணிக்கணக்கில் செஞ்சால் தான் அது தவம்னு சொல்லுவோம். சில நிமிடங்கள் நம்ம வேலைக்கு இடையில் செய்யும்போது அது ஒரு தியானம் மாட்டேன், நமக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். எனர்ஜி அங்கே இங்கே வெளியில் போயிட்டே இருக்கிறது, ஒடுங்கி நமக்குள்ளாக இருக்கிறது ஒரு அருமையான சூழலாக இருக்குங்க. ஆகவே செய்ய செய்ய அந்த பழக்கம் வந்துடும், எடுத்தோடனே அது வருமானு சொல்ல முடியாது. ஆனால் போக போக பழக்கம்தான், பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஷரை ஒரு முறை சமாளித்து தியானத்தில் அமர்ந்து பழகினீங்கன்னா அது தொடர்ந்து அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். மீறி மீறி போனால் அந்த உசுரை தவிர என்னத்தையுமே எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடணும். எல்லாமே ஏதோ நமது தலையில் தூக்கி வச்சுட்டே போனோம்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே.
அடுத்தது 15 நிமிடம் தாண்டிடுச்சுங்க. சகோதரர் வினஸ் வேர்ல்டு கேள்வி கேட்டிருக்காரு, அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கு, அதையும் படிச்சிடலாங்க. நம்ம ரமேஷ் ராஜா சகோதரர் எழுதின கருத்துக்கள்லாம் இருக்கு, வாழ்க வளமுடன் படிச்சிடலாம். வினஸ் வேர்ல்டு, ஹாய் ப்ரோ, ஆன்சர் மீ ப்ரோ. இப்போ வரைக்கும் லைஃப்ல எனக்குன்னு ஒரு கோல் இல்லை, நான் 10 இயர்ஸா மாஸ்டர்பேட் பண்றேன். ஒருவேளை அதுதான் ரீசனா? அப்படி இருந்தா உலகத்துல நான் மட்டும்தான் மாஸ்டர்பேட் பண்றேனா? மற்றவங்க யாரும் பண்றது இல்லையா? இந்த உலகம் எவ்வளவோ டெக்னாலஜியில டெவலப் ஆகிடுச்சு, பட் என்னால மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த நோஃபேப் 100 டேஸ் ஃபாலோ பண்ண என்னோட 10 இயர்ஸ் ஆஃப் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்துடலாமா? என்னால லைஃப்ல ஏதாச்சும் சக்சஸ்ஸா பண்ண முடியுமா? எனக்கு கொரோனால ஜாப் வேற போயிடுச்சு. ஸோ ஐ எம் அடிக்டட் டு சுய இன்பம் ஒன்லி, டூ மச் ப்ரோ. விந்து சக்தி இல்லாம டெசிஷன்ஸ் எடுத்தா அந்த டெசிஷன்ஸ் தப்பா ஆகுமா? அப்போ எத்தனை டேஸ் நோஃபேப் ஃபாலோ பண்ணா கரெக்ட் டெசிஷன் எடுக்க முடியும்? டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ ஆஸ்க்டு க்வெஸ்சன் இருக்கீங்க. சகோதர வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்து இது மிக எளிமையான விஷயம். முதல்ல நம்மக்கிட்ட எனர்ஜி இல்லாமல் இருந்ததுன்னு வைங்களேன், நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்காது வாழ்க்கையில், புரிஞ்சுதுங்களா? இப்போ டெசிஷன்ஸ் பற்றி நான் சொல்லலையே, நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு வீட்டு அளவில் ஒரு பேட்டரி அடிச்சிங்கன்னா, ஒரு சின்ன பவர் இருக்கிற பேட்டரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் குறைவாக தெரியும். அதே நம்ம செலிபஸை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு தியானம் தவம் எல்லாமே செய்யும்போது, மெடிடேஷன்லாம் செய்யும்போது நம்மக்கிட்ட ஒரு வலிமையான ஒரு பேட்டரியில் நீங்கள் அடிச்சிங்கன்னா நீண்ட தூரத்துக்கு வெளிச்சம் தெரியும். அப்போ உங்கள் பாதை, வாழ்க்கை பாதையில் நீண்ட தூரமாக வெளிச்சம் தெரியும்போது ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இதே நமக்கு அங்க என்ன இருக்குன்னே தெரியாம போனா அங்க புளியும் இருக்கலாம், பூனைக்குட்டியும் இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லைங்களா, போய் சிக்கிக்குவோம். ஆகவேதான் ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் இல்லைங்க, ஒரு 48 நாள் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு. அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிடுறேன், நான் 200 நாள் 300 நாள் அது பெருமை கிடையாது. 200 நாள் 300 நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம். ஆனா 200, இப்போ நான் வந்து மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமை தான், ஆனா அந்த 10 லட்சத்தை எவ்வளோ சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அது உண்மையான சக்தி அப்படிங்கிறது. அதுதான் சொல்கிறேன் சகோதரர், வந்து நீங்கள் மொத்தமாக ஒரு 48 நாள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கூட அபரிமிதமான எனர்ஜியாக இருக்கலாம். ஏன், எப்படி அப்படின்னீங்கன்னா, முடிந்த அளவுக்கு எனர்ஜியை வீணாக்காத தவமுறைகளையும் வாழ்க்கை முறையையும் நம்ம வடிவமைச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இஸ்லாமிய சகோதரர் 5 முறை தொழுற மாதிரி 5 முறை தியானம் தவம் செஞ்சுட்டு, இந்த மாதிரி விந்துசக்தி வீணாக்காம நல்ல யோக பயிற்சிகள் செஞ்சுட்டு, ரொம்ப நாள் இல்லைங்க ஒரு 18 நாள் இருந்தாலே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம 200 நாள் 300 நாள் போயுமோ ஒன்றுமே தெரியல அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறையில் தவறு இருக்கா, எல்லாம் சரி பண்ணணும். சரி பண்ணி வந்தால் தான் நல்ல ப்ராப்பராக ஒரு யோகா செய்யலாம். ஒரு 1.5 மணி நேரம் யூடியூப்பில் எத்தனை யோகா வீடியோஸ் இருக்குது, ஹிந்தியில் இங்கிலீஷில் தமிழ்லன்னு யோகா பயிற்சிகளை ஆழ்ந்து செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டு தவமுறைகள், நம்ம இலவச பயிற்சிகள்லேயே தவமுறைகள் கொடுத்துருக்கோம். 30 நாளைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 10-15 தவம் கொடுத்துருக்கோம். எல்லாம் மாறி மாறி நம்ம செய்யலாம். செய்யும்போது எனர்ஜி வெளியில் போகாது, நமக்குள்ளேயே இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு வலிமையான பேட்டரி ஆகிறதுக்கு நீங்கள் 10 வருஷம் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் இப்போ 48 நாள்லையும் மாறிக்கலாம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. கோல் செட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையை வச்சு நீங்கள் தான் செட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் எதை அச்சீவ் பண்ணலான் இருக்கீங்க, அப்போ உங்கள் பர்சனலாக ஒன்று, ஒரு சில விஷயங்கள் பர்சனலாக கோல் செட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் சமுதாய நிர்பந்தங்களால அந்த கோல் செட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கும் எந்த மாதிரி கோல் செட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம். இப்போ எங்கிட்ட இப்போ கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு இது நான் பேசுவேன்னு எனக்கே தெரியாது. செலிபஸை வந்து இப்படி போன் பேசிகிட்டு இருப்பேன் நான் கனவுல கூட நினச்சதே இல்லைங்க. எப்போ இது ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பயங்கர பிஸி பிஸ்னஸ் மேனுங்க. ஒரு நாளைக்கு 4 முதல் 5 லட்சம் ரூபாய் தொழில் புழக்கம் நடந்துட்டு இருக்குது. விளம்பரத்துக்காக மட்டுமே 2-3 லட்சம் செலவு பண்ணுவோம், தினம் தினம் செலவு பண்ணுவோம். அந்த அளவுக்கு தொழிலில் அவ்வளவு பிஸி. ஆனால் இப்போது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சாச்சு. இப்போ வந்து இப்படி நான் பேசிட்டு இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. எப்போ அடுத்த நாள் என்ன நடக்கும் நமக்கு தெரியல. இது சமுதாயத்தில் நமக்கு வந்து நிறைய சமுதாய சூழ்நிலைகள்னாலும் நம்ம சூழல்களினால் உருவானது. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சூழல் உருவாகலாம், அது ஒரு பக்கம். இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லட்சியங்கள் ஏதானும் இருக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில், கொரோனா போன்ற சூழ்நிலைகளில் தொழில் முடிவுகள்லாம் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஆகவே சகோதரர், உங்களை நீங்கள் வலிமையாக்கிக்கிங்க. ஸோ உங்களை வலிமையாக்கி கொண்டு எந்த மாதிரி லட்சியம், எந்த மாதிரி இது அப்படிங்கிறது எல்லாமே தானாகவே உங்களுக்கே தோன்றும். அதுக்கு நம்ம மன அமைதியும் வலிமையும் கிடைக்கும் போது தோன்றுமுங்க. அது கிடைச்சிச்சுன்னா விடாப்பிடியாக பிடிச்சிக்கணும். ஒரு விஷயம் நமக்கு, ஒரு விஷயம் இறைவனால் நமக்கு பணிக்கப்பட்டுச்சுன்னா அது நம் வாழ்க்கையின் அது லட்சியமாக மாற்றி எடுத்துகிட்டு போகும்போது அது நிச்சயமாக சாதிக்க முடியும். சகோதரரே, வாழ்க வளமுடன், மன உறுதியோடு வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். இது இன்றையோடு முடியறதில்லை, நம்ம தொடர்ந்து வீடியோஸில் பல வீடியோஸ் இது சம்மந்தமாக பேசியிருக்கோம், எல்லாமே எடுத்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரம் ஆகிவிட்ட காரணத்தினாலேங்க 20 நிமிடத்தை நெருங்கிட்டோம். பல சகோதரர்களின் கேள்வி பதில் படிக்க முடியலைங்க, ஏன்னா நேரத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கருது சொல்லி உணர்த்தப்பட்டிருக்கிறதுனால அதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நாளைய தினம் மீதம் இருக்கும் கேள்வி பதில் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ரமேஷ் ராஜா சகோதரர் போட்ட ஒரு கருத்து, ஏன்னா வேறு மாநிலத்தில் இருக்கும் சகோதரர்கள் வந்து தமிழ் மொழியை படிக்க இயலவில்லை, படித்து காட்டுங்கன்னு கேட்டதுனால
கடைசியில் நான் இப்போ படிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரமேஷ் ராஜா சகோதரர் 96 நாள் கடந்திருக்கீங்க, சூப்பருங்க. எல்லாவற்றுக்கும் அடிப்படை எது என்ற ஆராய்ச்சி எல்லா துறைகளிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பொருள் அதன் அடிப்படை அணு என்கிறார்கள், பின் அணுவின் அடிப்படை புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் என்கிறார்கள், அதற்கும் உள்ளே போய் போஷான் நியூரான் குவார்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். நாளை வேறு ஏதாவது வரும். உடல் அதன் அடிப்படை உறுப்புகள், அதன் கீழே திசுக்கள், அதன் கீழே செல்கள், அதன் கீழே டிஎன்ஏ, மெட்டோசாண்ட்ரியா, கோல்கை பாடிஸ் என்று போய்கொண்டே இருக்கிறது. எது நிரந்தரமானது என்று தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். மேலே சொன்னவை வெளி உலக ஆராய்ச்சி. நமக்கு எது அடிப்படை, மனித வாழ்வு, மனித உறவு, உண்மை, மெய்ப்பொருள் இவற்றுக்கு எல்லாம் எது அடிப்படை என்று ஆராய்ந்தார்கள் நம் முன்னவர்கள். மிகுந்த ஆராய்ச்சிக்கு பின் அவர்கள் மூன்று பொருள்கள் நிரந்தரமானவை, அழிவில்லாதவை என்று கண்டுகொண்டார்கள். இந்த உலகம், நம் வாழ்க்கை, நம் ஆசாபாசங்கள், உறவுகள், அதில் வரும் சிக்கல்கள், வாழ்வின் நோக்கம், குறிக்கோள், தோற்றம், வளர்ப்பு, முடிவு, இவை அனைத்துமே இந்த மூன்றை அடிப்படையாக கொண்டது என்று கண்டுகொண்டார்கள். அது என்ன மூன்று? நமது சித்தாந்தம் மிக மிக விரிவாக அதை பற்றி சொல்கிறது. அந்த மூன்று என்ன என்று கச்சியப்பர் சொல்கிறார். அவை பசி, பதி, பசு, பாசம். இந்த மூன்று நம் வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் எல்லாம் இதன் அடிப்படையில் எழுதப்பட்டவைதான் என்கிறார் கச்சியப்பர். பாடல். சான்றவன் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்று உல மறை எலாம் மொழிய நின்றன ஆன்ற ஆன்றது ஓர் தொல் பதி ஆர் உயிர் தொகை வான் திகழ் தலை வகுப்பர் அன்னவே. வாழ்க வளமுடன். பொருள் பதி, பசு, பாசம் என்ற மூன்றுக்கும் அனைத்துக்கும் அடிப்படை. பதி என்பது கடவுள், பசு நாம் மற்றும் உயிர் கூட்டங்கள், பாசம் உயிரை இந்த உலகத்தோடு பிணிக்கும் தலை. இது ஒரு மிகப்பெரிய தத்துவம். இதை அடிப்படையாக கொண்டு நம் முன்னவர்கள் பின்னிய சித்தாந்த வலை இருக்கிறது. அது மிக மிக ஆச்சரியமானது, ஆராய்ச்சிக்குரியது. எவ்வளவு சிந்தித்திருக்கிறார்கள் என்று வியக்க வைக்கும். சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இதாவது பதி, பசு, பாசம் இந்த மூன்று வந்து திருமந்திரத்திலையும் நிறைய வருங்க. அதாவது பதி, பசு, பாசங்கிறது, பதிங்கிறது இறைவன், பசுங்கிறது நம்மை போல மனிதர்கள், பாசம் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய உயிர் வாழும் ஆசை, அப்புறமேல வந்து எது ஒரு ஒரு பொருள்கள் மேல் நம்ம வச்சுக்கிற பற்று, இந்த மூணு வச்சுதான் மொத்த உலகமே சொல்லிட்டு இருப்பதாக ஓரளவு ஞானிகள் எல்லாம் விளக்கமா சொல்லுவாங்க. இதில் இன்னொரு ஆழ்ந்த பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பதி அப்படிங்கிறது அண்டத்தில் இருக்கும் சிவன், பசு அப்படிங்கிறது பிண்டத்தில் இருக்கும் சிவன், நம்முடைய விந்து சக்தி, பாசம் அப்படிங்கிறது காந்த சக்தி. அதாவது ஞான மார்க்கத்துக்குள்ள போகையில இப்ப காந்தம் அப்படிங்கிறது நான் சொல்றேன் இல்லைங்களா, காந்த ஆற்றல் வருது. அப்போ எல்லாம் இல்ல, இந்த இந்த உடலில் இருக்கும் இந்த சின்ன உடல், எந்த ஒரு தண்ணி இருந்ததுன்னு இல்லைங்களா, கடல் இருக்கிற தண்ணி ஆறா மாறும்போது அந்த தண்ணி, ஆற்று தண்ணிக்கு அமைதி எப்ப கிடைக்கும், அது போய் கடலை சேரும்போது கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிண்டத்தில் இருக்கும் சிவநிலை, உயிரணுக்கள், உயிர் சக்தி எப்போ அமைதியும் முழுமையும் கிடைக்கும், அது அண்டத்தில் இருக்கும் சிவனோடு ஐக்கியமாகும் போது. அது எப்போ ஐக்கியமாகும், அது எண்ணமற்ற சூழ்நிலை, சூன்ய நிலையில் நம்ம ஆழ்ந்து இருக்கும் போது நம்முடைய காந்தம், காந்தம்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பாசமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பற்றி நம்ம ரொம்ப விளக்கணும் அப்படின்னு இன்னைக்கு டைம் ஆகிட்டு இருக்கோங்க. பதி, பசு, பாசம்னு சகோதரர் சொன்னது மாதிரியே நம்ம தனி வீடியோ மிக விளக்கமாக போடலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்முடைய சகோதரர் செந்தில் அப்படிங்கிற சகோதரர் வந்து ஒரு மிக அருமையாக நம்முடைய பயிற்சிகள் மற்றும் நம்முடைய ஒட்டுமொத்த இந்த ப்ராசஸிங்கை ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்டாக எழுதியிருந்தார். அதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம்ங்க. பிரம்மச்சரியம் ஏன், எதற்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? நாம் சாப்பிடும் உணவு இரத்தமாகி, கொழுப்பு ஆகி, எலும்பு ஆகி, எலும்பு மஜ்ஜையாகி, பின் விந்துவாக மாறுகிறது. அந்த விந்துவில் நமது எண்ணங்கள், அனுபவங்கள், உணர்வுகள் பதியப்படுகிறது. நாம் நமது விந்துவை அடிக்கடி வீண் செய்யும் போது அவை அனைத்தும் விந்துவோடு வெளியேறிவிடுகிறது. அதனால் நமது உடலும் மனமும் வலிமை இழக்கிறது, ஞாபக மறதியும் உண்டாகிறது. இவ்வுலகில் உள்ள மரங்களை அழித்து விட்டால் மழை பொழியாது, உலகம் அழிந்துவிடும். அதுபோலவே நம்முடைய மூளைதான் மரத்தின் வேர், நரம்புகள் தான் அதனுடைய கிளைகள். மழை எவ்வாறு உலகத்துக்கு முக்கியமோ அதுபோல விந்து சக்தி நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் மிக மிக முக்கியம். விந்துவின் சேமிப்பை பொறுத்துதான் ஒருவருடைய செயல்திறன் மற்றும் சிந்திக்கும் திறன் இருக்கும். அதனால்தான் நாம் ஒருவனை பழிவாங்க வேண்டும் என்றால் அவனிடம் ஒரு ஆபாசத்தை பதிய வைத்து அந்த பழக்கத்துக்கு உட்படுத்தினால் போதும், அவன் வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். அதுபோல ஒருவனை வாழ வைக்க வேண்டும் என்றால் அந்த பழக்கத்திலிருந்து அந்த மனிதனை விடுவித்தால் போதும், அவன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும். நம்முடைய கடைசி விந்து நம்முடைய உடலை விட்டு வெளியேறும் போது நம்முடைய உயிரும் உடலை விட்டு பிரிந்துவிடும். ஒரு மனிதனுக்கு 12 முதல் 68 வயது வரை விந்து உற்பத்தி ஆகிறது. குழந்தை பிறப்புக்கு தவிர மற்ற எதற்கும் விந்து சக்தியை வீண் செய்யவே கூடாது. இது 64 கலைகளில் மிகவும் முக்கியமான ஒன்று. உடலை உறுதி செய்ய 48 நாட்கள் செலிபசி செய்வதை உறுதியாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் விந்து சக்தியை எவ்வாறு காப்பது? விந்து சக்தியை காப்பவர்கள் மற்றும் இழப்பவர்களின் அனுபவங்களை அறிந்து கொண்டு இதனால் விந்து சக்தியை பற்றிய தவறான எண்ணங்களை நம்மை விட்டு விலக்கி மன உறுதி கொண்டு விந்து சக்தியை காக்கலாம். விந்து ஜெயம் பயிற்சி.
பாலை தயிராக்கி மோராக மாற்றி நெய்யை எடுத்து உருக்கி வெண்ணெயாக வைத்தால் எவ்வாறு கெட்டு போகாமல் இருக்குமோ அதுபோல நம்முடைய விந்து சக்தியை இந்த பயிற்சி மூலமாக நம்மால் சேமித்து வைக்க முடியும். நம்முடைய வாழ்நாளை அதிகப்படுத்தி கொள்ளவும் முடியும். நம் லட்சியங்களை அச்சீவ் செய்வதற்கு மிக உதவியாக இருக்குங்க. தியானம், நாம் வான்காந்த ஆற்றலை பெற முடியும். அதன் மூலம் நாம் நினைத்ததை அடைய முடியும். உடல் வலிமையாகும், பிரம்மச்சரியத்தை காக்க முடியும். இதற்கான பயிற்சி மற்றும் பல்வேறு வீடியோக்கள் celibacy.in வெப்சைட்ல இருக்கு. இது ஆக்சுவலா நான் எழுதலீங்க, நம்ம சகோதரர் நம்ம போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாம் வச்சு நேரம் எடுத்துக்கொண்டு மிக பொறுமையாக எழுதி அனுப்பியிருக்காரு. நான் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் சகோதரர்களே. மீண்டும் நாளை தினம் அடுத்த நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அப்புறம் நம்முடைய celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க.